நாட்டுக்கு ஒரு அரசன் இல்லைன்னா டக்குன்னு அடுத்த இளவரசன் தேர்ந்தெடுக்கிறாங்களே, அது போல இன்னைக்கு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அனைவரும் சேர்ந்து சாமியை கும்பிட்டு சூடத்தை அவங்க அந்த அந்த தங்கச்சிக்கு ஒன்று சாமி வந்துச்சு, சாமி வந்து வாடா சார் நாச்சி வந்துடுறான்னு சொல்லி இறங்குறான்னு சொல்லும்போது அந்த அடையாளத்தை பூரா அந்த காளையோட அடையாளம் மணி தும்பு கயிறு எல்லாத்தையும் கொண்டு அதில் வச்சு அதை சோடிச்சு அலங்கரிச்சு அதுக்கிட்டேருந்து வாக்கு வாங்கினது மாதிரி வாங்கி கொண்டு அதுக்கிட்ட கொண்டு கொடுத்து அந்த தங்கச்சிக்கு சாமி வந்து ஆடிச்சு ஆடிட்டு வாடா நாச்சினுச்சு. அப்போ அந்த காலை சத்தியம் பண்ண மாதிரி அந்த தட்டில் அடித்து சத்தியம் பண்ணி நான் வரேன்னு சொல்லாமல் சொல்லிச்சு. இந்த இந்த அதிசயத்தை நீங்கள் வீடியோவில் நீங்கள் எடுத்தீங்க, நீங்கள் பாருங்கள். அதுதான் எங்களுக்கு வந்து வாரிசு வாரிசாக வர்றதான் அது. இப்போ அந்த மாட்டோட அடையாளங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தும்பு கயிறு தலையில் வைக்கிற குஞ்சம் மணி இதெல்லாம் எடுத்து கொண்டாந்து இந்த மாட்டுக்கு கட்டுவோம். கட்டிட்டு அதுக்கு எப்படி ஒரு மாட்டை எப்படி அலங்கரிக்கணுமோ ஜல்லிட்டு போங்க அலங்கரிக்கிற மாதிரி அலங்கரித்து அந்த மாட்டுக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு அந்த இதை அதாவது எப்படி சொல்கிறது அதுக்கிட்டேருந்து ஒரு வாக்கு வாங்கின மாதிரி வாங்கி நீ போனாலும் உன் பிள்ளைய வச்சு எங்களை காப்பாற்று சாமி அப்படின்னு சொல்லி நாங்கள் சாமியை வணங்கிட்டு தான் இந்த அடையாளத்தை கொண்டு அதை கட்டிடுவோம்.